Hello children, how are you? I hope you all are fine. Now we are going to see about first standard second term English. Let us revise. Okay, ஏற்கனவே நம்ம first term ல படிச்சதை என்ன செய்யறோம் அப்போ revise பண்றோம். See the pictures. The boy says hello. The girl and children, what is your name? My name is Ramesh. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், ஹாய் ஹலோ அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த கிரீட்டிங்ஸ் டு த பிக்சர். சம் பிக்சர்ஸ் ஆர் கிவன் இன் த புக். இந்த பிக்சர் வந்து இந்த கிரீட்டிங்ஸோடு என்ன செய்யணும்னா மேட்ச் பண்ணணும். பாருங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். இப்போ டீச்சர் வந்து கிளாஸ்க்கில் வந்தோடனே என்ன சொல்வீங்க நீங்கள் எல்லோரும், ஃபஸ்ட்டு குட் மார்னிங் டீச்சர் சொல்வீங்க. அப்புறம் ஆஃப்டர் லன்ச் என்ன சொல்வீங்க, குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா, குட் மார்னிங் வந்து எப்போ சொல்லணும்னா மார்னிங் காலையில் சொல்லணும். பாருங்கள் இந்த சன் எப்படி இருக்குது, பாருங்கள் சன் ரைஸ் ஆகி வந்திருக்கு. காலையில் அப்போ தான் சூரியன் செஞ்சுருக்கு, உதிச்சு வந்திருக்கு, நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கு, நல்லா எப்படி இருக்குது, க்ளவுடாக இருக்குது. இப்போ என்ன சொல்லணும், குட் மார்னிங், மேட்ச் த பிக்சர், குட் மார்னிங். ஜஸ்ட் பாருங்கள் இந்த சன் பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட்டாக ரொம்ப கோபத்தில் இருந்த மாதிரி இருக்குது. வெயில் எப்போ அதிகமாக இருக்கும், மத்தியானம் டைம், சரியா? அப்போது குட் ஆஃப், குட் ஆஃப்டர்நூன் மேட்ச். ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த சன் பாருங்கள் எப்படி இருக்குது, சன் செட் ஆகிற டைம். அப்படியே சூரியன் வந்து ஈவினிங் வந்து என்ன செஞ்சிடும், சாயங்காலம் அப்படியே மறைகிற டைம் பாருங்கள், ரொம்ப க்ளவுடாக இருக்குது, சூரியன் கொஞ்சம் தான் தெரியுது. அப்போது அது வந்து ஈவினிங் டைம், சாயங்காலம் என்ன சொல்லணும், குட் ஈவினிங். ஜஸ்ட்டு நைட்டு பாருங்கள் என்ன வந்துச்சு, ஸ்கையில் பாருங்கள் மூன் ஸ்டார்லாம் வந்தாச்சு, எப்படி இருக்குது, எல்லா பக்கம் ஒரே டார்க்காக இருக்குது, அது வந்து நைட். பிஃபோர் கோ டு பெட் குட் நைட், என்ன சொல்லணும், தூங்க போகிறக்கு முன்னாடி குட் நைட், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். நெக்ஸ்ட், சர்க்கிள் த மேட்சிங் ஸ்மால் லெட்டர் இன் ஈச் ரோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி வி லேர்ன் இன் ஃபஸ்ட் டைம் அல்ஃபாபெட் ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஆர் யூ ரிமெம்பர்? ஓகே, இங்கே பாருங்கள் ஏலேருந்து ஐ வரைக்கும் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த ஒவ்வொரு ரோலையும் ஈச் ரோலையும் எங்கே ஸ்மால் லெட்டர் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி அதை என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. இப்போ இந்த ஏ ஏக்குரிய ஸ்மால் லெட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏ சர்க்கிள் த லெட்டர் ஏ, பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. ஓகேவா, நெக்ஸ்ட் கலர் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்மால் லெட்டர். தென் இங்கே ஜேலன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அங்கே ஐ வரை படித்தோம், இங்கே ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் ஆர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஜேலேருந்து ஆர் வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் கிவன் இன் த பாக்ஸ். ஜே ஜேக்குரிய ஸ்மால் லெட்டர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஸ்மால் லெட்டர் எடுத்து என்ன செய்யணும், எழுதிட்டு இந்த இந்த பாக்ஸில் என்ன கலர் அடிச்சிருக்கோம் அந்த கலர் இந்த அந்த சேம் கலரை இந்த பாக்ஸில் என்ன செய்யணும், நீங்கள் கலர் பண்ணணும். ஓகேயா, இப்போ எம் அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டராக பார்த்து பார்த்து நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை சேமாக அடிக்கணும். இங்கே என்ன கலர் அடிக்கிறீங்களோ அதே கலர் தான் இங்கேயும் அடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் யூஸ் த ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. அதாவது எஸ்லேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். பாருங்கள் ஸ்டார், ட்ரீ, அம்பர்லா, வேன், யாக், ஜீப்ரா, வாட்ச், சைக்ளோஃபோன். இப்போ வந்து இங்கே என்ன எப்படி எழுதியிருக்காங்க,
கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து என்ன செய்யணும், இப்போ ஸ்டார் எஸ்டிஏஆர் ஸ்டார் ஸ்மால் லெட்டரில் எழுதணும், டிஆர்இஇ ட்ரீ ஸ்மால் லெட்டரில் எழுதணும், அம்பர்லா UMBREELLA அம்பர்லா, VAN வேன், YAK யாக், ZEBRA ஜிப்ரா, WATCH வாட்ச், XYLOPONE சைக்ளோஃபோன். இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிருங்கம்மா. See you again in the next class. Thank you.